入れる。கிச்சு பாருங்கம்மா, ஒரு உருளைக்கிழங்க அப்படியே ஸ்பிரிங் மாதிரி ஆக்கி வச்சு அதெல்லாம் போட்டுறாங்க. ரெண்டு தாங்க எப்படி சொல்லுங்க? ₹120 ஒரு உருளைக்கிழங்கா? ₹120 இல்லைங்க, வெறும் ₹40 நம்ம அண்ணன் ஸ்பிரிங் பொட்டேட்டோ கொடுக்குறாரு. ஆனால் சூப்பர் டேஸ்ட்ல இப்படி பாருங்க, ஒரு உருளைக்கிழங்கு கரெக்டாக அந்த எடுத்து கரெக்டாக உள்ள சொருகி அப்படி வேகத்தை பார்த்தீங்களா, சூப்பராக செய்கிறாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா பகலில் வேற ஒரு வேலைக்கு போகிறாரு, பார்ட் டைமாக தான் இந்த வேலைக்கு போகிறாரு. சனிக்கிழமை 80 அடி ரோடு சந்தையில், ஒலம்பஸ் சந்தையில் பார்த்திங்கன்னா அண்ணனோட கடை வந்து இருக்குங்க. முன்னேற துடிக்கிற அண்ணன் வந்து தன்னோட பொருளாதார பிரச்சனைக்காக இந்த கடையை போட்டிருக்காருங்க. நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சனிக்கிழமை 80 அடி ரோடு ஒலம்பஸ் சந்தைக்கு வந்து அண்ணன் கடையில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்பலாம் இல்லைங்க, அண்ணன் 40 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கரெக்டாக இதுவும் பண்ணுறான், கரெக்டாக ஸ்ப்ரிங் மாதிரி மாற்றவும் செய்கிறாருங்க. பொறிச்சு எடுத்து கொடுக்குறோம், நாங்கள் எப்போவுமே சந்தைக்கு வருவோங்க, இந்த கடை பார்ப்போம். சரி, இப்போ அந்த தடவை சாப்பிட்டோம், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. சரி, இந்த தடவை வீடியோவும் எடுக்கலான்னு சொல்லி பார்க்குறேங்க. இவர் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடித்த பிறகு தான் சொன்னார் எல்லாமே ஹோம் மேடுன்னு சொன்னாருங்க. மைனஸ் மட்டும் அவர் வெளியே வாங்குறாருங்க, மற்றபடி இதில் தேவையான மசாலா எல்லாமே இருக்காங்க. நம்மளோடது ரெடி ஆகிட்டு இருக்குங்க, அது வரைக்கும் நல்லா வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. நல்லா அதுக்கு மே மசாலாவில் போட்டு அப்படியே பிடிக்கிறார் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிலங்க, ஆனால் சூப்பராக நல்லா செய்முறையெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணன் சுத்தமாக சார் நல்லா செய்கிறாருங்க. அப்புறம் என்ன புரிஞ்சிருச்சா, அந்த பக்கம் ஒரு பத்துனாப்பில் அந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு நல்லா போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிட்டாருங்க. எப்படா வரும்னு சொல்லி என் கூட இருக்கிற ரெண்டு பசங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் வேற 9 மணி ஆயிடுச்சுங்க. அப்பாடா, ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, அதில் கொஞ்சம் அப்படியே மிளகாப்பொடி மசாலா சாட் மசாலா எல்லாம் சேர்த்து கடைசி வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தா கடைசியில் மைனஸ் அப்படியே